ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெட் டைம் டாக். நம்ம நிறைய நேரங்களில் ஜபத்தில் உபயோகப்படுத்துகிற வார்த்தை அல்லது சாட்சி சொல்லும்பொழுது உபயோகப்படுத்துகிற வார்த்தை, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வசனம் எங்கே இருக்குன்னா, புலம்பல்ன்ற புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. எரேமியா என்ன பண்ணுறாரு, விழுந்து போன எருசலேமினுடைய நிலைமையை பார்த்து தன் பாவங்களை, அதாவது தங்களுடைய மக்களுடைய பாவங்களை தன் பாவத்தை போல அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார். கெஞ்சி புலம்பி பாடின ஒரு பாடல் தான் அந்த புலம்பல் புஸ்தகம். இப்போ இந்த புலம்பல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் எரேமியா சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். எந்த தருணத்தில் சொல்கிறாருன்னா, தங்களுக்கு அடையாளமாக கருதப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டு விழுந்தபோது, தங்களுக்கு என்று ஒரு ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இருந்த சிங்காசனம் கவிழ்க்கப்பட்டு ராஜா சிறைபிடிக்கப்பட்ட போன போது, அவர்களுடைய தேசம் சுக்குநூறா உடைக்கப்பட்ட போது, ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மகாபரிசுத்த ஸ்தலத்தில் யாருமே போகக்கூடாது, வருஷத்தில் ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் போவார், அவரை தவிர யாரும் போக மாட்டாங்க. அப்போ ஒருவேளை பாவத்தோடு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்கன்னா, அங்கே பகிரங்கமான ஆண்டவருடைய தண்டனை விழும், அங்கே இறந்துருவாங்க. அப்படிப்பட்டதான ஸ்தலத்தில் செருப்பு காலோட என்ன பண்ணுறாங்க, இந்த பாபிலோனியர்கள் உள்ளே போய் எல்லா தேவ ஆலயத்திலிருந்த எல்லா தட்டு முட்டுகள், எல்லா விதமான பாத்திரங்கள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு தேவாலயத்தை தீய வச்சிடுறாங்க. எங்கே வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார்னு சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல இவங்க போய் நாசம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. இப்போ இவங்களுடைய ஃபெய்த், இவங்களுடைய விசுவாசமே கேள்விக்குறியாயிருது. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார்னு சொன்னது கேள்விக்குறியாயிருது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அசைக்கப்படாத சியோன் போல இந்த நகரம் இருக்கும் சொன்னது கேள்விக்குறியாயிருச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் எரேமியா சொல்கிறாரு, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபை. உறவினர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, வயசானவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, எங்கள் தேசமே, முழு தேசமே சுடுகாடு மாதிரி இருக்குது, அங்கங்கே எரிஞ்சு எரிஞ்சு புகையா போகுது, வீடெல்லாம் இடிக்கப்பட்டுருச்சு, யாரும் குடியிருப்பதற்கு ஒரு சாத்தியமில்லாத சூழ்நிலையில் தன் நாட்டை இழந்து, தன் அடையாளத்தை இழந்து, தன் மக்களை இழந்து, அஜித்தை இழந்து, தன்னுடைய எல்லா விதமான நன்மைகளை இழந்த சூழ்நிலையில் எரேமியா சொல்கிறாரு, நாங்கள் நிற்பதும் உயிரோடு இருக்கிறதும் நாங்கள் ஒன்றுமில்லாமல் போகாதிருப்பதும், அதான் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. இம்மட்டுமா எங்கள் மேலே கிருபை காட்டுறீங்களே. இன்னைக்கு இந்த வருஷத்தில் எவ்வளவோ நமக்கு நடந்திருக்கும், வேலை இழந்திருக்கலாம், உறவினர்களை இழந்திருக்கலாம், நம்முடைய உறவுகளை இழந்திருக்கலாம், அல்லது கடன் மேலே கடன் பட்டிருக்கலாம். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம நிற்கலாம், அடையாளத்தை இழந்து சொத்தை விற்று வீட்டை விற்று எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும் கடன் வந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் நிற்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு பலவிதமான கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம், ஏன் இதெல்லாம் நடந்தது, எதற்கு இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பலவிதமான கேள்விகள். அந்த கேள்விகள் மத்தியில் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், இட் இஸ் வர்தி டு சே, ஆண்டவரே நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, சம்ஹவ் ஐ ஹவ் சர்வைவ்ட், ஆனால் ஒன்றுமில்லாமலையும் போகலை, உயிரோடு இருக்கிறேன், அது உம்முடைய கிருபையாண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சவங்களா ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபை. அந்த கிருபை தாங்க இன்னைக்கு உங்களை என்னையும் தாங்குது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்குது. பாடல் இருக்குது, ஒன்றுமில்லா நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை, தயங்கி போய் கலங்கி போயிருந்த நேரத்தில் என்னை வந்து அரவணைத்த கிருபை, இப்படி கிருபைகளை குறித்து அநேக பாடல்கள் இருக்குது. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை இருக்குது, கண்ணீரோடு இருந்த பொழுது கண்ணீரை துடைத்தது உடைய கிருபை இருக்குது அப்படின்ற பாடல்கள் இருக்குது. கிருபையை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி பாடல்கள் இருக்குது. இப்படி கிருபையை குறித்து தான் அநேக பாடல்களும் அநேக வேத வசனங்களும் இருக்குது. இந்த ராத்திரி வேளையில் அவருடைய கிருபையை கொஞ்சம் நேரம் நினைத்து அவர் கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி, நம்ம ரசிக்கப்பட்டது அவருடைய கிருபை, நம்முடைய கிரியைகளோ அல்லது நம்ம ரொம்ப பக்திவானாக இருந்ததுனாலையோ கிடையாது, நம்முடைய அவருடைய கிருபை. ரசிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு உயிரோடு ஜீவனோடு வாழ்கிற எல்லா விஷயமும் அவருடைய கிருபையால். அதனால ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கிருபைக்காக நன்றி செலுத்தி உறங்க போவோம். மறுபடியுமாய் காலை வேளையிலே நாளைக்குரிய புதிய கிருபைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை. காட் பிளஸ் யூ.